என் செய்தியை கேட்க வேண்டும். என் ஆத்துமாவுக்கு அது ஊனும் மரணமா இருக்கிறது. என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. என் ஆத்மா நிச்சய ஜீவனங்களை நடத்துகிறது. என் ஆத்மாவை பாதுகாக்கிறது. என் ஆத்மா வஞ்சிக்கப்படாதபடிக்கு என்னை ரட்சிக்கிறது. ஆத்ம ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ்ந்து போயிடுறாங்க, எவ்வளவு நாள் வாழ்ந்தவன் நல்ல பேர் இல்லை. ஆமா, பிரசங்க ஆறாம் வயதுக்கு வாசித்து பாப்பீங்கன்னா, ஒருவன் 100 வயது வாழ்ந்த அநேக பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் அவன் தேவனை அறியாமல் மறித்து போவான் என்று சொன்னால் அவன் விட கருவெடித்த பிண்டம் வாசலூயா தண்டம் பிண்டம் அலையலூயா. ஆமா, இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பது முக்கியம். அலையலூயா, எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பது பரிசுத்த வேதாகம். அலையலூயா. ஒரு பக்தனை வீதமாக சொல்கிறார், அற்புதமாய் எடுத்த இந்த உடல் இந்த ஆவி அடங்க முன்னே சற்குருவை போற்றி தவம் பெற்று வாழாமல் உற்பத்தி செம்பொன் பெருவாழ்வை நம்பி சற்பத்தின் வாயில் தவளை போல் ஆளாயோ. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த சரீரம் அற்புதமான சரீரம். அல்லேலூயா. நமக்கு ஆண்டு கொடுத்த பெரிய கிருபை என்ன தெரியுமா? ஞானம். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு கொடுத்தது அறிவு, புத்தி. அல்லேலூயா. எப்படி வந்தது? வேதத்தை வாசிக்க வாசிக்க தேவனை தெரிந்து கொள்ளும் போது எனக்கு அறிவு வந்துருச்சு. அல்லேலூயா. உலக படைப்பில் எல்லாவற்றை பார்க்கும் மேன்மையானவன் மனிதனே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் எல்லாத்தையும் மனுஷன் கண்டுபிடிக்கிறான், ஆனா மனுஷனை உருவாக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன். ஆமென். ஆமென். அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவன் நீங்கள் நான். அல்லேலூயா. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த உடலை தேவன் அற்புதமாய் கொடுத்தார். அல்லேலூயா. சாதாரண மண்ணில் இருந்து ஒரு சீவருள்ள சரீரத்தை கொண்டது பெரிய கஷ்டமான காரியம். இன்னைக்கு எந்த விஞ்ஞானியும் செய்ய முடியாது. எவ்வளவு கண்டுபிடிக்கிறான், இங்கிருந்து ராக்கெட் விடுறான், அங்கிருந்து திரும்ப வாங்கிக்கிறான், என்னெல்லாம் செய்யலாம், ஆனா ஒரு மனுஷனை சிருஷ்டிக்க முடியாது. அதனாலதான் அவர் சர்வ சிருஷ்டிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. சிருஷ்டிப்பை மனுஷன் ஒருநாள் கண்டுபிடிக்க முடியாது, சிருஷ்டிக்க முடியாது. ஆகவே அவருக்கு சிருஷ்டிக்கர்த்தா என்று சொல்லி அவருக்கு பெயர் உண்டு. ஆமென். அப்ப அற்புதமா எடுத்து இந்த உடல் எனக்கு கட்டளை கொடுத்த ஜீவா எனக்கு என்னாவி ரட்சிக்கப்படுறதுக்குள்ள இருப்பதல்ல, என்னாவி ஜீவாவி. இயேசுவை எத்தனை பேர் தெரிந்து கொண்டோமோ அத்தனை பேருக்கு இருப்பது இயேசு கிறிஸ்துவின் ஜீவாவி. கலாத்தியர் 4:6 பிரகாரமாய். அல்லேலூயா. அப்பா பிதாவேன் கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்துடைய தம்முடைய குமாரன் ஆவியை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஆமென். சரி, இப்ப இந்த ஆவி அடங்குவதாக, இந்த ஆவி நம்முடைய சரீரத்தில் பிரிவதற்குவதாக நம்ம என்ன செய்யணுமா? தவமாய் வாழ்வோம், பக்தியாய் வாழ்வோம். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது உற்பத்தி செம்பொன் பெருவாழ் நம்பிக்கை வைத்து அழிந்து போகிற எந்த பொருள் மேலையும் நம்பிக்கை வைத்து ஒருவேளை அப்படி மாண்டு போவோமானால் நமக்கு நித்திய ஜீவன் இல்லை. தாயுமானவர் ஒருத்தர் இருந்தார். இவர் யாருன்னா தகப்பனுமானவருக்கு மனைவியா இருந்தது. அல்லேலூயா. அவர் சொன்னாரு, அருள் உள்ளவருக்கு அவ்வுலகம் இவ்வுலகம் இல்லை, பொருள் உள்ளவருக்கு அவ்வுலகம் இல்லை. இந்த உலகத்துல பொருளை சேர்த்து சேர்த்து வைக்கிறவங்க எங்க இல்ல, பரலோகம் லாக்டவுன். அல்லேலூயா. பக்தியாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்தால் அங்க அல்லாஹ். அல்லேலூயா. அறிவாகி திறமைகள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கிட்ட? பேதர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் கூட்டக்கூடாத படிக்க யார் திறக்கிறார்? கர்த்தா இயேசு கிறிஸ்து திறக்கிறார். அல்லேலூயா. ஒருவரும் திறக்கூடாத பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டுக்கூடாது திறக்கிறவருடைய திறவுகளை ஆற்றுக்குது கர்த்தா இயேசு கிறிஸ்து இருக்குது. அல்லேலூயா. சோத்ர கவனி. ஆகவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது எப்படி வாழ, பரிசுத்தமாய் வாழும் அப்படி எப்படி நமக்கு ஜீவன் அதிகமாய். நிறைய பேர் ஆசை என்னன்னாக்கா, நான் இன்னும் 100 வருஷம் வாழ்வது எப்படி? அல்லேலூயா. ஒருத்தர் புக் எழுதினாரு, தமிழ் வாணன் சொல்லி, தமிழ்நாட்டில் இருந்தார், செத்துட்டார். அல்லேலூயா. அவர் புக்கில் 100 வயது வாழ்வது எப்படி
ராஜ்யத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே ஏமே ஒரு மனுஷன் மேன்மை பாராட்ட உண்டானால் ஹல்லேலூயா கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது கலாத்தியர் 6:14 நான் மேன்மை பாராட்ட ஒன்று உண்டானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தெல்லாம் வந்தி குறித்து மேன்மை பாராட்ட. நமக்கு மேன்மை பாராட்டு உலகத்தில் ஒன்றே ஒன்றுதான், கர்த்தர் இயேசு கிறிஸ்து குறித்து மேன்மை பாராட்ட. ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அவர் மூலமாய், அவர் ரத்தத்தின் மூலமாய், அவருடைய ஜீவ வார்த்தையின் மூலமாய், அவருடைய தேவ ஆவியின் மூலமாய், எனக்கு தேவன் கொடுத்த கிருபையின் மூலமாய் நான் பரலோகத்திலே பிரவேசிக்கும் சாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். கிருபை குறித்து கூட பேசுகிறேன். கிருபை என்றால் என்ன? கிரேஸ், இரக்கம். அல்லேலூயா. தயவுன்னு சொல்லாதீங்க, கிருபைக்கும் தெய்வீக வித்தியாசம் உண்டு. கிருபை என்றால் என்ன? எத்தனை பேர் கிருபை தரும்? நிறைய பேர் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே சங்கீதக்காரன் தாவீதை ஜெபிக்கிற எப்படி ஜெபிச்சா தெரியுமா? சங்கீதம் 33 திருப்பிக் கொள்வோம், 22 வார்த்தையை வாசிக்கலாம். சங்கீதம் 33:20 எல்லாரும் வாசித்து உதவி செய்யுங்க. நம்முடைய ஆத்மா 33:22 கடைசி, கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியோ, யார் கர்த்தரை நம்புறாங்களோ அவங்க மேல ஒரு கிருபை இருக்குங்க. சங்கீதம் 32:10 வாசிக்கும் போது கர்த்தர் நம்புகிற கிருபை சுரண்டு கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனுக்கு வேதனைகள் பெருகுமா? ஆமே, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறையோ, அந்த ஆவி சொல்றாரு, ஆண்டவரே நாங்கள் உயிருள்ள நாள் வரைக்கும் உங்களுடைய கிருபை எங்கள் மேல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கிருபை என்றால் என்ன? கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது என் நண்பர் ஒருவர் இருந்தார், ஒரு பையன் என் ஃப்ரெண்டு, அவனுடைய ஊர் வந்து திருப்பூர். ஊர் என்னங்க? திருப்பூர். அவன் நம்ம கேட்டோம்னா ஊர் கேட்டான், திருப்பூர் அப்படின்னு ரூ வராது திருப்பூர் சொல்லி. ஒரு நாள் அவன் எழுத்துட்டு போய் அவங்க அப்பா பக்கத்தில் நிக்க வச்சு, சார் உங்க பையன் ஊரை தப்பா சொல்றான் சார், உங்க ஊர் என்ன சார்? உங்க அப்பா திருப்பூர். உங்க அப்பா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது உங்களுடைய கிருபை என்ன? கிருபை என்ன? சரி, அப்புறம் கிருபை என்ற என்ன? எலிஜபிள், எலிஜபிள், தகுதி. தகுதி இல்லாத நமக்கு எந்த தகுதி? பரலோகத்தில் பிரவேசிக்க தகுதி இல்லாத எனக்கு கிறிஸ்து இயேசுவுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தின் மூலமாய் அவர் என் மேல் கொடுத்த எனக்கு மேல் வைத்த கிருபை பெரியது. அப்ப எனக்கு பரலோகத்தில் எலிஜபிள், நான் பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு கிருபை தான் எனக்கு உதவி செஞ்சதுங்க. நல்லா சார், தேவனுடைய சத்தத்தை கேளுங்க, இன்னைக்கு சத்தம் ஆழமாய் பிரசங்கிக்க விரும்புகிறேன். தேவனுடைய கிருபை எத்தனை பேருக்கு வேண்டும்? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது, தேவன் கிருபையினாலும் நன்மையினாலும் உன்னையினை முடி சுட்டுகிற தேவன். சங்கீதம் 103:5 வாசிக்கிறோம், சங்கீதம் 103:5 வாசிக்கிறோம், நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்கி கழுக்க சமாதானமாய் உன் வயது அனவசம் உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் வாயை திருப்தியாக்கி கழுக்க சமாதானம் உன் வயது திரும்ப வாழ வயது. வாழ வயது என்ன? வாழ வயது. அல்லேலூயா. கழுகை அங்க எக்ஸாம்பிள் கற்று காட்டார். கழுகினுடைய ஆயுசு 100 வருடம். கழுகுல அநேக வகைகள் உண்டு. உன்னால் கழுகு எடுத்து மட்டும் பிரசங்கிக்கிறேன். ஹல்லேலூயா. கழுகுக்கு 12 விதமான குணங்கள் வேண்டும் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கழுகு உன்னதத்தின் பறவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் காத்துங்களோ கழுகை போல சட்டுகள் அடித்து உயிரை இழந்துவார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள், ஓடினாலும்
இளைப்படையார்கள் என்று கட்ட சொல்லியிருக்கிறார். எங்க சொல்லியிருக்காரு? பைபிள்ல ஏசாயா 40:31 சொல்லிக்கிறார். சரி கவனிங்க. அப்போ இங்க கர்த்தர் சொல்ற கழுக்கு சமானமாய் உன் வயிறு திரும்ப போன வயது ஆகிறது என்று கட்டு. அர்த்தம் என்ன? கர்த்தருடைய கிருபை இருந்தால் அப்படி ஆகும். கர்த்தர் ஒரு மனிதன் எப்படி முடி சுட்டுகிறாரா? கிருபையினாலும் நன்மையினாலும் இரக்கங்களினாலும் முடி சுட்டுகிறாரா? ஆமென், ஆமென். கழுகுக்கு 100 வயது என்று கழுகை குறித்து ஆராய்ச்சி செய்பவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த 100 வயது ஆகும் பொழுது கழுகுடைய பலன் குறையுமா? அது நேங்களை எல்லாம் கீழே விழுகுமா? செட்டைகளெல்லாம் அந்த ரெக்கைகளெல்லாம் கீழே விழுகுமா? அது கண் பார்வை குன்றி போகுமா? அது ஒரு கண்மலை மேல உயரமான பாறை மேலே உட்கார்ந்து கொண்டு இப்படி சட்டம் சாக போகிறேன்னு சொல்லி அப்படியே அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்குமா? கொஞ்ச நேரத்திலே தேவன் அதற்கு கொடுத்த ஒரு பலத்தின் பிரகாரமாய் புது சட்டைகள் முளைக்க ஆரம்பிக்குமா? சட்டைகள் எல்லாம் கீழே கொட்டின உடனே புது சட்டைகள் முளைக்க ஆரம்பிக்குமா? நகங்கள் மீண்டுமாய் முளைக்க ஆரம்பிக்குமா? கண்கள் மறுபடியுமாய் பார்வை தெளிவாகுமா? முந்தி பார்க்கலும் ரட்டிப்பான பலத்தோடு கழுகு பறந்து. அதுபோலதான் நீதிமானை கத்தி நோசுவதிக்க விரும்புகிறோம். கர்த்தருடைய கிருபை நீதிமான் மேல இருக்கிறது. ஆமென். கிருபை என்றால் சொன்ன தகுதி இல்லாத எனக்கு பரலோக ராஜ்யத்துக்கு என்னை தகுதிப்படுத்தும்படி பரலோகத்தில் பிரவேசிக்கும்படி கிறிஸ்து இயேசுவுடைய விளையாடப்பட்ட ரத்தத்தின் மூலமாய், கிறிஸ்து இயேசு விளையாடப்பட்ட ஜீவ மாற்றின் மூலமாய், கிறிஸ்து இயேசுடைய விளையாடப்பட்ட அபிஷேகத்தின் மூலமாய் அந்த கிருபையை உனக்கும் எனக்கும் தேவன் தந்தார். ஆமென். வாசிக்கலாமா? ரோமர்கள் நிறுவனம் 3:22 சீக்கிரமா. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவனீதியே. 23 விசுவாசம் எவருக்கும் தொடர்ந்து 26 கிறிஸ்து இயேசுவுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே கிருபாதரம் வழியாக. 24 படிங்க. இலவசமாய் கிருபை இலவசமாய் அவருடைய கிருபையால. ஆமென். ஹல்லேலூயா. கிருபை உனக்கு எனக்கு இலவசமாய் கிடைத்தது. ஹல்லேலூயா. நான் அடிமையாய் விற்கப்பட்டிருந்தேன். யோவான் 8:34 பிரகாரமாய் பாவத்துக்கு அடிமையாய் இருந்தேன். எபேசியர் 2:1 பிரகாரமாய் அக்கிரமத்தின் பாவங்களால் மரித்து போயிருந்தேன். அல்லேலூயா. என் மேல ஒரு பெரிய தண்டனை இருந்தது. என் மேல பெரிய ஒரு ஆக்கணி தீர்ப்பு இருந்தது. நம் மேல ஒரு பெரிய நியாய தீர்ப்பு இருந்தது. என் தேவனே கிருபையோ, என்ன ரட்சிக்கும்படி, உங்களை ரட்சிக்கும்படி, உங்களுக்கு எனக்கும் வாய்த்த பண்ணி வைத்திருக்க அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நித்திய ஜீவனுக்குள்ள உன்னை என்ன கொண்டு போகும்படிக்கு தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். ஆமென். அல்லேலூயா. கிருபாதார பலியாக இயேசு ரத்தத்தை செலுத்தினார். எடுத்துக்குவீங்க? 5-60 வயசு ஆச்சுப்பா, உனக்கு உண்டு போடணும், உஜிரி கடையில் தான் போடணும். ஹல்லேலூயா. ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தீக்காய் போச்சு, எங்கத்துக்கு போடணும்? ஆமா. ஆனா ஒரு மாலுமை போய் நிற்கிறான், என்னை என்ன விலைக்கு என்னை மதிப்பிடுவீர்கள்? ஆண்டவருடைய விலை என்ன தெரியுமா? 30 வெள்ளிக்காசு மதிப்பிட்டாங்க. ரகசியம் வேற. ஹல்லேலூயா. 30, 20 இது ரெண்டும் அடிமைக்கு நியமிக்கிற விலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மனுஷனுடைய விலை என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்ற சங்கீதம் 103 மனுஷன் மண்ணன்னு நினைவு கொள்கிறா. நம்ம மண்ணுங்க. அதனால சின்ன வயசுல படிக்கும் போது வாத்திய சொன்னாங்க, தலையில களிமண்ணாடா இருக்குது. ஆமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு தெரியல அந்த களிமண்ணுக்கு, எந்த களிமண்ணுக்கு? ஹல்லேலூயா. இந்த களிமண்ணை
தேவன் ரட்சிக்கிறார். இந்த களிமண்ணை குயவனாகிய என் இயேசு வணங்குகிறார் என்று அந்த களிமண்ணுக்கு தெரியல. ஆமென். எத்தனை பேர் களிமண்ணை ஒத்துக்கிறீங்க? நான் மண்ணு தானையா. நீங்க பொண்ணு தானையா? இந்த மண்ணான வாழ்க்கை பொண்ணான வாழ்க்கை கர்த்தர் மாத்துறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப உங்க விலையை பத்தி நான் சொல்றேன். நம்முடைய நம்ம மேல ஏன் மதிப்பு வச்சிருக்கிறாங்க சொல்லுங்க பக்கம். நம்ம ஏன் மதிக்கிறாங்க? ஹல்லேலூயா. நம்ம சரீரத்தில் உள்ள ரத்தம் இல்லைன்னு மதிப்பே இல்லைங்க. சரீரத்தில் சிலிக்கான், பொட்டாசியம், ஹீமோக்ளோபின் இப்படி நிறைய காரியங்களை கட்ட வச்சிருக்கிறாங்க. செல்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு இதெல்லாம் யோசிக்கிற எப்படி இதெல்லாம் உருவாக்கினார் என்றால், ஆதாமை மண்ணினை உருவாக்கி அவன் நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஜீவ சுவாசத்தை ஊதும் போது அந்த மூக்கு வழியா ஆண்டுடைய ஆவி உள்ள போனதுனால, ஆண்டுடைய ஜீவ சுவாசம் உள்ள போனதுனால எல்லா ஆளுகளும் அந்த ஸ்பாட் ரெடியாச்சு. எத்தனை நம்புறீங்க? சரிங்க. ஏசு ஜீவ சுவாசம் கிட்னி உருவாயிடுச்சு, ஆட்சி உருவாயிடுச்சு, லங்ஸ் உருவாயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆமா, என்ன உருவாயிடுச்சு? ரத்தம் விசலோ. ஆமென். ஆமென். அவர் ஊதலன மண். ஹல்லேலூயா. சரி, பசங்க, என்ன மண்ணு மாதிரி நிக்கிற? ஹல்லேலூயா. இப்ப கிறிஸ்து இயேசு அவருடைய விலையே ரத்தத்தினாலே உன்னை நீ மீட்டுக் கொண்டபடினாலே நான் விலை மதிப்பு மிக்க மாறின. மோசே சொல்றாரு பாருங்க, 33:14 யாத்ராகமம் எக்ஸோடஸ் 33:16, நான் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களை கிருபை கிடைத்தது. எதினால் அறியோ? நீ அவளோட வருவது அல்லவா? இப்படியே பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் கரக சோத்திரிக்கலாமா? எல்லாரும் பூமி எல்லா பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் நான் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள். எப்படி? எப்படி? ஆட்டு குட்டியின் ரத்தத்தினாலே நீயும் நானும் மீட்டுக் கொண்டபடினாலே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் உள்ள பிளட் முதற்கொண்டு சிலிக்கான், பொட்டாசியம் எல்லாம் வெளியே எடுத்துட்டோம்னா நம்ம வேலை ஜீரோ. நம்ம யாருங்க? ஆமா, இந்த சுவாசம் நம்ம விட்டு வெளியே போன உடனே எல்லா ஆர்கனும் என்ன ஆயிடும்? எல்லா ஆர்கனும் என்ன ஆயிடும்? செயலிழந்து போயிடும். இப்படிதானே பிளட் என்னும் முடிஞ்சது. இந்த சுவாசம் இருக்கிற வரைக்கும் தான் யோகம். 33 படிங்க, 33:4 படிங்க. ஓ, தேவன் ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் சர்வ வல்லனுடைய சுவாசம். ஏமே, கரங்கள சோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. கரங்கள சோத்திரிக்கலாமே. அவருடைய சுவாசம் தான் எனக்கு உயிர் கொடுத்தது. ஹல்லேலூயா. அப்ப நான் உயிர் பெற்றவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த சரீரத்துல ஜீவ சுவாசம் வெளியே போயிடுச்சுன்னா எல்லா ஆர்கள் என்ன ஆயிடும்? ஸ்டாப் ஆயிடும். வர்க் பண்ணாது. சரீரம் எப்படி ஆயிடும்? சரீரம் எப்படி ஆயிடுங்க? சில்லுன்னு ஆயிடும். வெறச்சுக்கும் சரீரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கை தட்ட முடியாது. ஹல்லேலூயா. வெறச்சுக்கும். இப்போ இந்த நல்ல கவனிங்க, ஜீவ சுவாசம் இருக்க வரைக்கும் தான் எனக்கு பேர் இருக்கும். ஜீவ சுவாசம் வெளியே போனா பேணும். அப்படிதானே? எப்ப எடுக்கிறீங்க? எப்போ தூக்குறீங்க? உயிர் இருக்க வரைக்கும் தான் இருக்க முடியும். உயிர் இல்லைனா தூக்கிடுவான். அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. இப்ப கவனிங்க, இப்ப என்னோட வாழ்க்கை எப்படி செத்து போகணும்? நான் எப்படி ஆயிட்ட?
எப்படி ஆயிட்ட? ஜீரோ ஆயிட்ட. இந்த ஜீரோவான எண்ணெய் கிறிஸ்துவுடைய பரிசுத்தம் ஹீரோவா மாத்துச்சு. கிறிஸ்துவ ரத்தம் என்ன ஹீரோவா மாத்துச்சு. அப்ப நீங்க ஹீரோன் இல்ல, நீங்களும் ஹீரோ தான். ஏன் தெரியுமா? இப்போ கவனிங்க, ஜீரோ வந்த நாம் எப்படி ஆயிட்டோம்? ஹீரோ ஆயிட்டோம். H for holiness, E for eternal. Hallelujah. R for section, O for open the heaven. Hallelujah. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா, என்ன புரிஞ்சிருச்சு? அல்லேலூயா சொன்னீங்க பாருங்க, அது புரிஞ்சிருச்சு. கர்த்தரை என்னை பரிசுத்தமாக்கி, பாவியான நம்மை பரிசுத்தமாக்கி, நித்திய ஜீவனுக்கு தகுதி உள்ளவளாய் உங்களை என்னை மாற்றும்படியாய் அவருடைய உயிர்த்தெழுதலில் சாயலை எனக்கு கொடுத்து பரலோகத்தை திறந்து என்னை கொண்டு போற. That means zero. நம்ம யாருங்க? நான் ஜீரோ அல்ல, நான் யாரு? எத்தனை பேர் ஹீரோ கை தூங்க பார்க்கலாம்? நீங்க போய் உங்க மணிப்பால போய் ஒர்க் பண்ண முடியுது, டியூட்டிக்கு போக முடியுது, உங்களை பார்த்து பேசணும். I am not angel, I am hero. Hallelujah. I am not Pautra, hero. என்ன திடீர்னு உங்களுக்கு ஞானவதி வந்துருச்சு? கர்த்தாவியானவர் என்னோடு பேசினார். Hallelujah. ஒரு ஜீரோவை ஹீரோவாக்குற ஆண்டவரே நான் விட முடியுமா? ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் என்னை விலை மதிப்புள்ளவனாய் மாற்றிடுச்சு. விலையேறப்பட்ட ரத்தமே என் இலாவி நின்று பாயுதே, விலையேறப்பெற்றோனா என்னை மாற்ற விலையாக இந்தனர். அல்லேலூயா. என்னை விலையேற பெற்றவனாய் மாற்றத்தக்கதால் அவர் தன்னை விலையாக இருந்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு விலை இல்லை, கிறிஸ்துவின் ரத்தத்துல குரூப் இல்ல. எவனோ ஒரு பைத்தியக்காரர் சொல்ற, ஓ பாஸ்டர் நை நை நை. அல்லேலூயா. இயேசு ரத்தத்துக்கு என்ன இல்ல? ஆமா, ஏன் குரூப் இல்ல? ஏன் குரூப் இல்ல தெரியுமா? ஓ பாஸ்டர் இருந்தானால் ஓ பாஸ்டர் அவனுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். இல்லை ஏபி பாஸ்டர், ஏபி பாஸ்டர் மட்டும் தான் கொடுக்கணும். அவன் குரூப் இல்லை, அவனுடைய குரூப் விலையேறப்பட்ட குரூப். அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கணும்னா அவருடைய பிளட்ல என்ன குரூப் இருந்திருக்கும் சொல்லுங்க? ரட்சிப்பின் குரூப் இருந்திருக்கும். அல்லேலூயா. சால்வேஷன் குரூப். அல்லேலூயா. சரி, இப்போ என்ன என்ன பண்ணார் ஆண்டவர் கிருபை என்ன பண்ணுச்சுன்னா, அக்கிரமனால பாவம் மறித்திருந்த என்னை ரட்சித்து. எபேசு 2:5 வாசிமா, எபேசு 2:5. அக்கிரமனால பாவம் மறித்திருந்த உயிர்ப்பித்து கிருபையினால ரட்சித்தீர் கிறிஸ்து இயேசுவுக்குள் தயவினால மகா மேன்மையை விளங்குவதற்கேதுவாக கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரோடு எழுப்பி உன்னதங்கள உட்கார் செய்த. ஆமென். கிருபையின் ரத்தம் என்ன செஞ்சுச்சு? எனக்காய் பரிந்து பேசுச்சு. ஆண்டவரே, நான் பாவம் செய்த ஆடுகள் என்ன பாசு பரிந்து பேசி என்னுடைய குற்றங்கள் தண்டனைகளாக ஏற்றுக்கொண்டது. அன்பு என் பாவங்களை மன்னிக்கும். இப்போ நம்ம ஒருத்தர் நேசிக்கிறோம், நேசிக்கிறோம் தானே? சபை என்பது என்னங்க? ஒரு அன்பின் ஐக்கியம். சபை என்பது என்னங்க? அன்பின் ஐக்கியம். இப்ப நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்க என்ன நேசிக்கிறீங்க? அதனால என்ன செய்றீங்க? என்னக்கா நீங்க ஜெபிக்கிறேன், உங்களுக்கா ஜெபிக்கிறேன், என் ஆபத்துல நீங்க உதவி செய்யற, உங்க ஆபத்துல நான் உதவி செய்யறேன். அல்லேலூயா. இது அன்பு. இப்போ நான் வந்து ஒரு சகோதரரை பார்த்து கேட்கிறேன், எவ்வளவு ரொம்ப அன்பா இருக்கீங்களா? ஆமாங்க, அன்பா இருக்கீங்க. நான் அன்பு இன்னைக்கு நேற்று அன்பு, எத்தனை வருஷமான அன்பு. இப்ப நான் ஒரு திரும்பி கேட்கிறேன், என்ன இப்படி தண்டிக்கப்பட போறேன், எந்த அண்ணன் நீங்க ஏத்துக்கிறீங்களா? அது எப்படி ஏத்துக்க முடியும்? அல்லேலூயா. வேற உதவி செய்யறேன், ஆனா கிறிஸ்துவின் அன்பு, கிருபையின் அன்பு. அல்லேலூயா. அவருடைய அன்பு என் பாவங்களெல்லாம் மன்னித்தது. என் மேல ஆக்கலை தீர்ப்பையும் தண்டனையும் நியாய தீர்ப்பையும் அவர் கிருபை ஏற்றுக்கொண்டது.
இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்பு முன்பாக ஆமா தேவனுடைய கிருபை என்னை நியாய தீர்ப்புக்கு தப்பு வைக்குங்க. நல்ல சோதரிக்கலாமா? தேவனுடைய கிருபை என்னை ஆக்கிர தீர்ப்புக்கு தப்பு வைக்குங்க. தேவனுடைய கிருபை என்னை நரகத்துக்கு தப்பு வைக்கும். மாறாக என்னை பரலோகத்துக்கு சேர்க்கும். அல்லேலூயா! எத்தனை பேருக்கு பரலோகம் போன ஆசை? எப்ப போன ஆசை? எப்ப போன? எனிடைம் 24 hours ready. நீங்க எப்ப கூப்பிட்டு போறதுக்கு ஆயத்தமா இருக்கு? ஆனா கிறிஸ்து கூப்பிடணும். நான் இப்ப என்ன கூப்பிட்ட கூட பரலாம் போற சொல்லி வரதுக்கு நானே ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! பவுல் சொன்னாரு பிலிப்பியர் 1:23, நான் தேவனை விட்டு அவரோடு குடி போக ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா! பவுலுடைய ஆசை என்ன தெரியுமா? கிறிஸ்துவோடு கூட இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா! தாவீதினுடைய மியூசிக் குரூப்ல இருந்த ஆசாபின் ஆசை என்ன தெரியுமா? தாவீத் சொல்ல எழுதுகிறான், பரலோகத்தில் உம்மை தவிர எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர வேற விருப்பம் எனக்கு இல்லை. ஆமென். உங்க விருப்பம் என்ன? சீர கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும். ஹல்லேலூயா! 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 உங்க விருப்பம் என்ன? என்ன சொல்லுவீங்க? இயேசுப்ப கூட எப்பொழுதும் இருக்கணும். ஆமென். இயேசுப்பட விருப்பம் என்ன? ஆமா. ஹல்லேலூயா! எத்தனை பேர் எனக்கு நீங்க தந்தங்களோ அத்தனை பேரும் என்னோடு இருக்கும்படிக்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் யோவான் 17:23-24 சொன்னார். படிக்க வேண்டும். ஹல்லேலூயா! இப்ப கவனிங்க. இப்ப என்ன செஞ்ச கிருபை? என்ன பண்ணிச்சிருந்த? விளையில்லாத என்னை விளையேற பெற்றவனாய் மாற்று. எபேசர் 1:7 வாசிங்க. எபேசர் 1:7 வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி ரத்தத்தினாலே மீட்பு நமக்கு உண்டாது. இயேசு ரத்தத்தினால தான் என்ன செஞ்சோம்? மீட்கப்பட்டோம். அவருடைய கிருபை, அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் ஏமே அந்த கிருபையினாலதான் கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் உனக்கும் எனக்கு கிடைத்த கிருபையினாலதான் நம்ம எங்க பிரவேசிக்க போறோம்? பரலோகத்துல பிரவேசிக்க போகிறோம். அப்ப அந்த கிருபையை மனுஷன் கூடாது, இழந்துட கூடாது, விட்டுவிட கூடாது. வேதம் சொல்லுகிறது 2 Samuel 7:1 வாசிங்க. 15 உனக்கு முன்பாக விளக்கிறது போல சரி. 1 Chronicles 17:13 ஜனங்களே எகிப்திலிருந்து ஆண்டு மீட்டுக் கொண்டு வரார். அப்படித்தானே? வரும் பொழுது அவர் வழி நடத்த 2 காரியங்கள் வைத்தார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிட சொல்லுங்க அக்னிஸ்தம்பம். மேகஸ்தம்பம் கிருபையை காண்பிக்கிறது, அக்னிஸ்தம்பம் சத்தியத்தை காண்பிக்கிறது. வாட்டு அக்னி போல. ஹல்லேலூயா! அப்ப இந்த ரெண்டு பாதுகாப்பையும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் தந்தார். இன்றைக்கு உனக்கு விளக்கம் அந்த பாதுகாப்பு நிச்சயமா தருகிறார். ஹல்லேலூயா! அப்ப கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சாக்கியத்துக்குரியவனாக மாற்றுச்சு. பவுல் சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 22:28 இந்த சாக்கியத்துக்குரியவனாகவே நான் பிறந்தேன். எபேசியர் 2:18 வாசிக்கிறோம். எபேசியர் 2:18
அந்தபடியே நம் இருந்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் சாட்சியத்தை பெற்றோம். அப்ப எனக்கு ஒரு சாட்சியம் கிடைச்சிருச்சுன்னா அது கிருபையினால். ஆமென். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்ப நான் கிருபையினால எங்க பிரவேசிக்கிறேன்? பரலோகத்தில் பிரவேசிக்கிறேன். அல்லேலூயா. இப்ப கிறிஸ்துவின் ரத்தம் என்னை மீட்டி புல்லாங்கிலிருந்து விளக்கி விடுவித்து ரச்சித்து அவரோடு கூட உன்னதங்களை உட்கார வச்சு. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, ஜெபத்திலே நாலு வகை உண்டான நாலு காரியம் ஜெபத்தில் இருக்கணும். கவனிங்க, எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் உங்களுடைய கரங்களை காட்டணும். உண்மையை சொல்ற தேவ சபையம் வெரி குட். நான் இன்னும் ஜெபத்தை கற்றுக்கொள்ளணும் சொல்றேன். எத்தனை பேர் வெரி குட் பேசுறோம்? ஹல்லேலூயா. ஜெபம் என்றால் என்ன? பிரேயர். பிரேயர் என்றால் என்ன? ஜெபம். ஹல்லேலூயா. நிறைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்க விரும்பவில்லை. நிறைய ஜெபங்களை அவர் தள்ளிடுவார். ஆனா தாவீது சொல்றான், என் ஜெபத்தை தள்ளாதவரும் தமது கிருபையை விளக்காமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சங்கீதம் 66:19-20 மெய்யாகவே என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். தாவீது ஜெபம் மட்டும் எப்படி சரண்டு போச்சுங்க? அல்லேலூயா. தானியேல் ஜெபம் சரண்டு போச்சுங்க? அல்லேலூயா. தீபாவளிக்கு ராக்கி விடுவாங்க பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க பார்த்தவங்க, சொல்லுங்க பார்க்கவங்க இல்ல அப்படி பத்த வச்ச உடனே என்ன சொல்லு? சொல்லு சாரம். அல்லேலூயா. இல்லையா? ஆமென். இப்ப தாவீது ஜெபம் ராக்கெட் வேகத்துல மேல போயிடுச்சு. தானியேல் ஜெபம் ராக்கெட் வேகத்துல மேல போயிடுச்சு. நம்ம ஜெபம் என்னங்க சொல்லுங்க? சந்திரயான் மாதிரி பிரேக் அப் பிரேக் டவுன் ஆகி அல்லேலூயா ஃபெயிலியர் ஆகி போச்சா? ஏமே நல்லா கவனிங்க, ஜெபத்துல உங்க ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நாலு காரியம் ஜெபத்தோட கற்றுக்கொள்ள சொல்லி தருது. அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் காரியம், ஜெபத்திலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். நீ ஜெபிக்க வரும்பொழுதே உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், உன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். பாவங்களும் அறிக்கையிட்டு தேவ சமூகத்தை நினைச்சிடும் உட்கார். அக்கிரம சிந்தையோடு வந்தா ஜெபத்தை கேட்க மாட்டார். சங்கீதம் 66:18 நான் அக்கிரம சிந்தையோடு இருப்பேன் ஆனால் சர்வலன் ஜெபத்துக்கு செவி கொடா. அல்லேலூயா. யோவான் 9:31 பாவில் சத்தத்துக்கு செவி கொடுப்பதில்லை. நீதிமொழிகள் 15:8 துன்மார்க்கன் பலி அவருக்கு அருவமானது. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிற என்ன செய்யணும்? முதல்ல என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 20:6 பிரகாரமாக. அல்லேலூயா. இரண்டாவது, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க வேண்டுமானால் ஆராதிக்கணும். ஆராதனை இல்லாத ஜெபம் பலம் இல்லாத பலவீனமான ஜெபம். அல்லேலூயா. ஆராதிக்கணும். நம்ம எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டா போயிடுவோம், எங்க போயிடுவோம்? ஆண்டவரே சுருக்கமான ஜெபத்துக்கு எப்பவுமே நம்ம பேராச ஜாஸ்தி. சுருக்கமான ஜெபத்துக்கு யாரா இப்படி ஜெபிச்சிருக்குமா? பெருக்கமான ஜெபத்துக்கு சுருக்கமான ஆசீர்வாதம் அப்படி கிடைச்சதுதான் எளியாக கிடைச்சது. பெருக்கமான ஜெபம் 7 ஜெபிக்கிறார். சுருக்கமான ஒரு ஆசீர்வாதம் உள்ளங்க மேக மேல எழும்பிச்சு அது 3 6 வந்த பஞ்சத்தை ஜெயிச்சு. பெருக்கமான ஜெபம் ஜெபத்துல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ண பெண்டார் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ண ஆசீர்வாதம் இறங்கிட்ட வரைக்கும் கிருபை எப்படி பண்ண தெரியுமா? வாசிக்கலாம் புலம்பல் 3:22-23 கவனிக்கின்ற. நான் நிர்மூலமாக இருப்பது கிருபைதான் இருக்க சுத்த கிருபை இல்ல, கிருபையினால சுத்தங்க. நிறைய பேர் அறியாம தெரியாம இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி சுத்த கிருபை, சுத்த கிருபை. அல்லேலூயா. அப்படி கிருபையே சுத்தம் தாங்க, கிருபையே பரிசுத்தம் தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 23 அவைகள் காலை தோறும் புதியவைகள். ஏமே கிருபை எப்படியா? கிருபை எப்படி? காலை தோறும் புதியவைகள்.
ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் இன்னைக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி நீங்க தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கட்ட கொடுத்துருவாங்க. ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? யாத்திராகமம் 16 ஆத்திரம் எடுங்க. யாத்திராகமம் 16:13 சீக்கிரம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் 16:13 சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடிய காலத்தில் ஆலயத்தில் சுற்றும் பணி பெய்திருந்தது. கர்த்தருடைய கிருபை எப்படி தெரியுமா? மன்னாவை போன்றது. ஆமென். ஆமென். எதை விசுவாசிக்கிறீங்க? காலை தோறும் புது புது கிருபையை உனக்கு அனுப்பி கொண்டே இருப்பார். அவருடைய கிருபைக்கு என்னென்ன முடிவே இல்லை சொல்லலாம். தினந்தோற கிருபினால என்னை அலங்கரிக்கிறாய் என் தேவன். இன்றைக்கு இந்த கிருபனுக்கு போதுமா? விடிய காலத்து பணியை பெய்யும் போது தேவனுடைய மன்னா எப்படி பெய்திருந்ததோ அது போல தேவனுடைய கிருபை பெய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது எப்படி இருக்கு தெரியுமா? என்ன 11:7-9 அந்த மன்னா கொத்தமழை விதை மாத்திரம் அது நிறை முத்து போல 9 என்ன 11:9 இரவிலே பணி பெய்யும் போது விழும். அதன் ருசி புது ஒளிவு எண்ணெயும் ருசி போல தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சான். அந்த ருசி நம்ம ருசி தான் சாப்பிட மாட்டோம். அல்லேலூயா. நமக்கு ருசி வேணும். சில பேர் வயிற்றுக்கு எப்படியே போட்டுங்க, ஆனா நாக்கில் ருசி பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஹாஸ்பிட்டல் சில பேர் அட்மிட் ஆகும்போது பேசிட்டு இருக்கும்போது சாப்பாடு பிடிக்கவே பிடிக்காது. கேன்டீன் காரணம் இல்லை, அவ்வளவு சாப்பிடுவாங்க. அவன் என்ன பண்ணுவான்? எப்படி சொல்றாங்களோ அப்படிதான் அவன் கொடுப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ கிருபை ருசியானது. கிருபை தேனிட்ட பணியாரம் போன்றது. கிருபை இது போன்றது. புது ஒளிவினையும் ருசி போன்றது. இவருடைய கிருபையை தினந்தோறும் கொடுத்த நம்ம சும்மா இருப்போமா? அல்லேலூயா. இவ்வளவு கிருபையை பெற்றுக்கொண்டு நிறைய பேர் நன்றியில்லாத இருக்கிறோம். சங்கீதம் 86:13 வாசித்து பாருங்க. உம்முடைய என் மேல் பாராட்டின உம்முடைய கிருபை பெரியது. ஆமென். ஆமென். அப்ப வேதம் சொல்லுது, முதலாவது ஆண்டவர் கிருபையினாலே உன்னையை மீட்டுக்கொண்டு கிருபையினாலே உன்னையை உன்னதங்களை உட்கார வைத்தார். இரண்டாவது கிருபையின் வார்த்தை. அல்லேலூயா. லூக்கா 4:22 வாசிக்கிறது. சீக்கிரம் அவருக்கு நச்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தைகளை வார்த்தை யாரையும் துக்கப்படுத்தாது, யாரையும் வேதனைப்படுத்தாது, யாரை கடினமா திட்டாது, யாரையும் வேதனைப்படுத்தாது. அவருடைய வார்த்தை கனிவானது, அவருடைய வார்த்தை இனிமையானது, அவருடைய வார்த்தை விழுகிறவனை தூக்கி பிடிக்கக்கூடியது, அவருடைய வார்த்தை அற்புதங்களை செய்கிறது, அவருடைய வார்த்தை குணமாக்குறது, அவருடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கிறது. கொலோசியர் 4:6 பிரகாரமாய் உப்பால் சாரம் என்றா இருக்கு. நம்ம வார்த்தைகளுக்கும் இயேசு வார்த்தை கம்பேர் பண்ண வச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எவ்வளவு வார்த்தை பேசுறானா? 30,000 அதிகமான வார்த்தைகளை பேசுறானா? நம்ம இவ்வளவு பேசுறோம் நமக்கு தெரியாது. இதை விட ஒரு 10 எக்ஸ்ட்ரா வந்து சகோதரிகள் பேசுவாங்க. அல்லேலூயா. அப்படியே கணக்கு எடுத்துக்கிறாங்க. நீங்க அப்படி இல்லை. நீங்க லிமிட்டா பேசுவீங்க. லிமிட்டா தான் பேசுவீங்க. லிமிட்டா தான் சாப்பிடுவீங்க. லிமிட்டா தான் தூங்குவீங்க. அல்லேலூயா. இது மூணு நம்ம கடைபிடிக்கணும். லிமிட்டா பேசணும். லிமிட்டா
நிமிட்டா மத்திய பிரதேசம், மத்திய பிரதேசம் என்ன செய்யும்? அல்லேலூயா. மத்திய பிரதேசம் எது? ஸ்டமக். அல்லேலூயா. ஆமா, அது தான் தான் கேட்கும். சம்டைம்ஸ் வயிறு கத்துறதை பார்த்துட்டு பசி எடுக்கும் போது ஒரு சவுண்ட் வரும். ஆமாப்பா, ஒரு சவுண்ட் வரும். என்ன சவுண்டு அப்படின்னா அது வயிற்று மட்டும் தான் தெரியும். அப்ப என்ன செய்யற? மோட்டர் ஓடுற மாதிரி சத்தம். அப்ப என்ன சொல்றது? வயிறு ஓடுற டைம் ஆச்சு, போடு உள்ள தள்ளு. நீ இவ்வளவு கொட்டுவ, அதை நல்லா டைஜஷன் பண்ணி நாங்க அனுப்பணும். கொஞ்சம் நெஞ்சமா தின்ற, நீ சீக்கிரம் போடு. அல்லேலூயா. ஆமா, மத்திய பிரதேசம் விழுகிறது என்ன வருது நிறைய பேருக்கு? ஆமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துருது மேல, இங்க வந்து நின்றுக்குது. நெஞ்சு கருக்குதுங்கோ. ஏன் நெஞ்சு வரை சாப்பிட்ட? அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னாரு, நெஞ்சு கருக்குதுங்க, ஃபுல்லாயிடுச்சு, என்ன பண்றது? மூக்க தேய்க்கிறே, கோழி தேய்க்கிற மாதிரி. கோழி மூக்க தேய்க்க என்ன ஆயிடுமா? டைஜஸ்ட் ஆயிடும். அல்லேலூயா. ஃபுல்லா சாப்பிடுறது. அல்லேலூயா. எவ்வளவு கட்ட முடியுமோ கட்டும். ஏன்ப்பா சாப்பிட இன்னொரு முறை கிடைக்குதே இல்லையோ? இனி அடுத்த முறை எப்ப கல்யாணத்துக்கு வருமோ தெரியாது. இருக்கிறதே காற்று போது சாப்பிட்டு காலையில் பார்க்க என்ன வாக்கி ஜாக்கி பண்ணுங்க. ஹல்லேலூயா. சோத்திரம். வேதம் சொல்லுகிறது என்ன சொல்லுது? சொல்றதுதான் சொல்லுது. என்ன சொல்றது? கிருபை உள்ள வார்த்தைகள். அப்ப கிறிஸ்தின் வார்த்தை என்ன? என்னை தேற்றுது, ஆற்றல்படுத்துது. ஹல்லேலூயா. விழுகிறவனை தாங்குது, மறித்தவனை பிழைக்க வைக்கிறது, வியாதி உள்ள குணமாக்குது. டேவிட் வார்த்தை உள்ள அனுப்புங்க. ஆமென். எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கணும். அதிகமான வசனத்தை உட்கொண்டு எரேமியா 15:16, யோபு 23:12 நீ வாசித்து பாத்தீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கு. சாப்பாட்ட வீட இதை அதிகம் நேசிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. ஆமென். அப்ப வியாதி உள்ளவங்க அதுக்குள்ள வசனங்களை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த வசனத்துல உள்ள தள்ளணும். அல்லேலூயா. உள்ள தள்ளணும். கிழிச்சு கிழிச்சு மடிச்சு மடிச்சு உள்ள சொல்ல கூடாது. படிக்கணும். டெய்லி படிச்சு படிச்சு மனப்பாடம் பண்ணணும். ஆண்டவரே, நீங்க தானே சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? உன் பலவீனங்கள்ல என் பலன் பூர்ணமா விளங்க சொன்னீங்க. கிருபை போதும் சொன்னீங்க. வியாதியை குணமாக்க சொன்னீங்க. நான் வந்து உன்னை சுஸ்தமாக்குவேன் சொன்னீங்க. அல்லேலூயா. இப்படிலாம் சொன்னீங்க ஆண்டவரே. வசனத்தை எல்லாம் சொல்லி சொல்லி உள்ள தள்ளுங்க. டேப்லெட் மாறு. ஆமென். இப்படி நீங்க ஒரு வருஷம் செய்யுங்க. ஒரு வருஷம் செய்யுங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உள்ள பாடி செக்அப் பண்ணுங்க. விசுவாசத்தோட போங்க. விசுவாசத்தோட போங்க. வேதம் சொல்லுது விசுவாசம் தான் அற்புதங்களை கொண்டு வரும். ஆமென். அப்ப கிறிஸ்துவின் வார்த்தையை எத்தனை பேர் விசுவாசிக்கணும் அத்தனை பேருக்கு அற்புதம். கிறிஸ்துவின் வார்த்தை மறித்த சடலத்தை உயிரோட எடுக்கிறது. வியாதி உள்ள குணமாக்குச்சு. அப்புறம் ஆறுதல் படுத்து தேர்தல் படுத்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுச்சு? பலப்படுத்துச்சு. அல்லேலூயா. அந்த வார்த்தையின் அப்பத்தின் பலத்தினால, அந்த அப்பத்தின் பலத்தினால் நீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க அப்பத்தின் பலத்தினால், நான் சொல்ல மாட்டேன், அப்பத்தின் பலத்தினால், அப்பத்தின் பலத்தினால அவன் ஓரே பருவது வரைக்கும். யாரு இந்த அப்பம் பலன் கொடுக்கிற அப்பம்? கிருபி உள்ள வார்த்தைகளை இயேசு வைத்திருக்கிறார். அடுத்தவர்கள் கிருபையின் ஆவி. ஆமென். எபிரேயர் 10:29 வாசிக்கிறோம். சகரியா 12:10 வாசிக்கிறோம். எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகம் கிருபையின் அபிஷேகம். ஹல்லேலூயா. இது மற்றவருக்காக பரிந்து பேசும். மற்றவருக்காக என்ன செய்ய? விண்ணப்பிக்கும். மற்றவர்களுக்காக சாட்சி சொல்லும். என்னை குறித்து சாட்சி சொல்லக்கூடிய ஆவி அந்த கூட இருக்கிற அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, என் மனது சொல்லும் சாட்சியே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நம்ம எப்படி வேணாலும் ஆக்டிங் பண்ணலாம். நாளைக்கு என் மனசாட்சி உண்மையை பேசும். என் இருதயம் பேசும். ஹல்லேலூயா.
கர்த்தர் எனக்குள்ள ஒரு சாட்சியை விட்டிருக்கிறார். அது பரிசுத்தவனுடைய சாட்சி. வேதம் சொல்லுது அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தவங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் யூதாவிலாயும் எருசலேமிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பிறந்த என்ன சாட்சிகள், என்ன சாட்சிகள், சாட்சிய வாழ் ஆமே. என்னை குறித்து நீங்கள் பறைசாற்றும் பொழுதுதான் அற்புதங்களை செய்வேன், என்னோட நாமம் உங்க மூலமா மகிமைப்படும். சொல்றது பரலோகத்தில் சாட்சி மூவர், பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி, உலகத்தில் சாட்சி மூவர், ஆவி ஜல ரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எனக்குள்ள தேவன் கொடுத்த அபிஷேகம் எனக்கு வேண்டுதல் செய்துங்க. ரோமர் 8:27 பிரகாரமாய், ரோமர் 8:34 பிரகாரமாய் வேண்டுதல் செய்கிற அபிஷேகம் என் பலவீனங்களை உதவி செய்து. எப்படின்னா சில சமயம் ஜெபிக்க முடியாது, ரொம்ப டயர்டா வருவோம். ஆனா ரொம்ப டயர்டா இருக்குதுங்க, எனக்கு டின்னர் வேண்டாம்னு ஒருத்தர் சொல்ல மாட்டேன். ஒருத்தர் சொல்லுமா, இன்னைக்கு என்னவோ எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, தூங்குனா போதும் இருக்குது, அதனால எனக்கு டின்னர் வேண்டாம் அப்படி சொல்லும் போது அவன் சொல்லுவாங்க, இன்னைக்கு என்ன பண்ணி தெரியுமா, பூரி பண்ணிக்கிறோம், பிரியாணி பண்ணிடுறோம், அப்படியா கொஞ்சமா சாப்பிட்டுக்க, கொஞ்சமா கை வச்சு பிளேட் காலியாகி. ஹல்லேலூயா. யாராவது நைட் டின்னர் வேண்டா, நான் சுருக்கமா ஜோமண்ட் படுத்துறேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா சில சில டயர்டா வந்து படுக்க பொழுது பலவீனத்துல நீங்க ஜெபிக்க முடியல, படுக்க பொழுது அந்த பலவீனம் நமக்கு அவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கிருபையின் ரத்தம், கிருபையின் வார்த்தை, கிருபையின் அபிஷேகம் எனக்கு உள்ள இந்த கிருபையின் ஆவி முக்கியமா எனக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அதுதான் வெயிட் பண்றேன். ஹல்லேலூயா. என்னதே தேவனே குமாரனை காலங்கள் மிதித்து அவர் பரிசுத்தம் என்று எண்ணி உடன்படிக்கை ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடுதான் ஆக்கணிக்க பாத்திரமான இருக்கிறான் என்று சொல்லி வெளிப்படுத்தும் விசேஷம் 23 பயணிஞ்சு பிரகாரமாய் மல்கியா 3:1 பிரகாரமாய், ஹல்லேலூயா, 2 கொரிந்தியர் 3:6 பிரகாரமாய் எனக்கு இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவர், உடன்படிக்கின் ஆவியானவர். உடன்பட ரத்தத்தையும் மாம்சத்தை குறித்து அவர் உன்னால் சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் தயவு செய்து என்ன செய்ய, கம்யூனியன் சர்வீஸ் மிஸ் பண்ணாத, கம்யூனியன் சர்வீஸ்ல பங்கு பெறுங்க, பங்கு பெறுவதை குறித்து கர்த்தர் நல்ல சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. கொர்நேலியோ நச்சாட்சி பெற்றவராக இருந்தார், அனனியா நச்சாட்சி பெற்றவராக இருந்தார், நீங்களும் நானும் நச்சாட்சி பெற்றவராய் இருக்க வேண்டும் என்று பாவியான விரும்புகிறார். குறித்து பார்த்தோம், கிருபை என்ன செய்ய சொல்லி முடிச்சார், கிருபை பலவீனங்கள்ல நம்மளை பலப்படுத்துகிறது. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்க வேண்டாம், சங்கீதம் 94:17-18 கிருபை என்னை பாதுகாக்கிறது, மரணத்தில் இருந்து என்னை தூக்கி எடுக்குது. அல்லேலூயா. சங்கீதம் 23:6 கிருபை என்னை தொடர்ந்தே வரும், எதுக்கு நன்மை செய்யும்படி. உனக்கு எந்தெந்த ஏஜ்ல என்ன நாசு போக வேண்டும், எப்பப்ப என்ன நன்மைகள் வேண்டும் என்று சொல்லி கிருபை உன்னை ஃபாலோ பண்ணி வருது. பழைய பாட்டில் பாவம் பின்தொடர்ந்து வந்தது, புதிய பாட்டில் கிருபை பின்தொடர்ந்து வருது. நல்ல சொல்லாமா, அல்லேலூயா. பழைய பாவம் என்ன செஞ்சதுங்க, பின்தொடர்ந்து வந்தது, புதிய பாவம் கிறிஸ்துவின் கிருபை பின்தொடர்ந்து வருகிறது. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ரோமர் 5:16, ரோமர் 5:17, ரோமர் 5:18, ரோமர் 5:19, ரோமர் 5:20-21 பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகிச்சு. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்ப பாவம் மன்னிக்கப்பட்டு கிருபை தொடருது, கிருபை ஏன் தொடர்கிறது, எனக்கு நன்மை செய்யும்படிக்கு. அல்லேலூயா. அடுத்த கிருபை என்ன செய்யுது, எனக்கு பாதுகாக்கிறது. அல்லேலூயா. கிருபை எனக்கு முன்குறித்து ஐசுவரியத்தை தருதுங்க. எபேசியர் 2:6 படிங்க சீக்கிரம், எபேசியர் 2:6 படிங்க சீக்கிரம் படிங்க.
தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் அப்ப கிருபை எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குதுங்க. கிருபை எனக்கு கடங்காரனாக்காது, என்னை ஐஸ்வர்யனா மாத்தும். ஆமென். கிருபை எனக்கு குறைய வைக்காது, என்னை நிறைவாக ஆசீர்வதிக்கும். ஆமென். இதை விசுவாசிக்கிறீங்க? ஆனால் கிருபைக்கு உட்பட்டவராக. ஆமென். ரோமர் 6:14 ரோம் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிராமல் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடினாலே பாவங்களை மேற்கொள்ளாது. நம்ம யாரு? கிருபைக்கு. இந்த கிருபைக்கு, இந்த சாக்கியத்துக்கு உரியவன் நீ, சாக்கியத்துக்கு உரியவன் நீங்கள், இந்த சாக்கியத்துக்கு உரியவன் நாம். அல்லேலூயா. கிருபை எனக்கு முன்கூட்டி ஐஸ்வர்யத்தை தரும். எப்ப வரும் சொல்லி ஜோசியர்கிட்ட கேட்காதே. அல்லேலூயா. உனக்கு எந்த சமயத்தில் என்னென்ன ஆசீர்வாதம் வேண்டி சொல்லி பிரசங்கி 3:11 பிரகாரமாய் அதிநீத காலத்தில் நேர்த்தியாக உனக்கு எப்போ திருமணம் நடக்கணும், உனக்கு எப்போ ஏற்ற துணை தேவன் தரணும், உனக்கு எப்போ ஏற்ற ஜாபை கற்றுக் கொடுக்கணும், எப்போ கடன் படுத்த விடுதலை தரணும், எப்போ உன் ஐஸ்வர்யாக்கணும், எப்போ உனக்கு ஏற்ற பிள்ளையை தரணும், எப்போ உன் குடும்பத்தை ரட்சிப்பு நடத்தணும், எப்போ வியாதி குணமாக்கணும், எப்போ நீ எதிர்பார்க்கிற விடுதலையும் சமாதானம் கிடைக்கும் சொல்லி அவருக்கு தெரியும். ஆனால் கிருபிக்குள்ள இருந்தால் இவ்வளவு ஆசீர்வாத கிருபி விட கொண்டு வரும். கடைசியா கிருபி என்ன செய்யுமா? பரலோகத்தில் பிரவேசி செய்யும். அல்லேலூயா. கிருபை உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களுடைய தண்டனை என்னுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டு உனக்கு அடைக்கிற சிலுவையில் வைத்த அப்படின்னாலே அவருடைய கிருபை பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக்குதோ அவ்வளவு பெரியதாக இருக்குன்னு சொல்லி சங்கீதம் 103:11 வாசிக்கும். அல்லேலூயா. 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 சரி, கடைசி ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். கிருபை ஏசாயா 16:5 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 16:6 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 16:6 கிருபையினாலே போதும், கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நீதிமொழிகள் 16:6 சேக்கிறோம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். என் பாவங்களை மன்னித்து கிறிஸ்துவோடு கூட சிங்காசனத்தில் உட்கார செய்வது இயேசுவின் கிருபை. எலுமினிக்கலாம், செபிக்கலாம். ஹல்லேலூயா. அவர் மூலமாய் பரலோகத்திலே அவருடைய கிருபையின் மூலமாய் பரலோகத்திலே சேரும் சாக்கியத்தை பெற்று எபிரேயர் 4:16 பிரகாரமாய் அந்த கிருபையினாலே கிருப இரக்கத்தை பெற கிருபாசனத்தை நெருங்குற சாக்கியத்தை பெற்று. ஆமென். சாக்கியத்துக்குரியவர்கள் சிந்திக்கலாம். பரிசுத்தமும் கிருபையும் சத்தியும் வல்லமையும் ஜீவன் நிறைந்த நல்லாண்டு ஆசீர்வதிக்கப்படலாம். ஆறாயிரத்துக்காக நன்றி சத்திரம் சிந்திக்கிறோம், சோதிக்கிறோம். எண்ணங்களை தாழ்த்து கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய கிருபையை குறித்து தியானிக்கின்ற கற்று உதவி சந்திக்க உடைய கிருபை எங்களை தாங்குகிறது, உங்க கிருபைகளை நடத்துகிறது, உங்களுடைய கிருபைகளை பாதுகாக்கிறது, உங்களுடைய கிருபை எங்களை மரணத்திற்கு விடுவிக்கிறது, உங்களுடைய கிருபை எங்கள் பலவீனங்களிலிருந்து சுகத்தை கொடுக்கிறது, வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்கிறது, உங்களுடைய கிருபை எங்களுக்கு நன்மையாலே எங்களை தொடர்ந்து வருகிறது, உங்களுடைய கிருபை எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை முன்கூறி தருகிறது, உங்களுடைய கிருபை எங்கள் பரலோகத்தில் சேர்க்கு. இப்படிப்பட்ட கிருபினாலே தினந்தோறும் என்னை எங்களையும் முடிச்சுட்ட வேண்டுமாக சொல்லிக்கிறேன். நீங்க சொன்னீங்க கிருபினால் நன்மையினால் முடிச்சுட்டுவேன் சொல்லி, கிருபை இறக்குதுனாலும் முடிச்சுட்ட வேண்டுமா சொல்லிக்கிறேன். வந்த ஒரு பிள்ளைகளும் கிருபி இருப்பதாக ஆசீர்வாதத்தை அவன் கூறினபடினாலே கிருபையோடு விலகி போன அவைய பரிசுத்தவான்கள் கூறுகிற ஆசீர்வாதமாகிய ஆசீர்வாதத்தை லேவியர்கள் சொல்லக்கூடாது என்று கற்றுக்கொள்கிறோம் தகப்பனே. அது மட்டும் இல்லாமல் தகப்பனே, சாலமோ அவ்வளவு ஞானத்தை பெற்று கிருபை இழந்தார். லோத்தி மனைவி கிருபை இழந்து போனார். கேயாசை பொருளாசை உடையவனாய் கிருபை இழந்து போனார். தேமாய் பிரபத்தின் ஆசை பெற்று கிருபை இழந்து போனார். கிறிஸ்கே தலைமையாற்ற நாட்டுக்கு போனவன கிருபை இழந்து போனார். ஆண்டவரே,
அநேகர் ஆரம்பத்தில் கிருபையில ஓடினவர்கள் கிருபையில இழந்து போய் விழுந்து போனார்கள். ஆனா நாங்களோ உங்களுடைய கிருபையை காத்துக்கொள்ள கிருபை நினைத்திருக்க உங்களுடைய கிருபைக்கு பிரியமானது செய்ய எங்களுக்காக வைக்கப்பட்ட சித்தாசனத்தில் நாங்கள் அமர செய்ய கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாக வந்த ஒரு பிள்ளைகளை தடைப்பட்ட பிள்ளைகளை இவனை கொண்டு வாங்க பேசுங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர் தேவையான கிருபையை கொடுத்து தேவையான நன்மையும் ஆசீர்வாதத்தை கொடுத்து அது விரும்புகிற எதிர்பார்க்கிற வாஞ்சிக்கு நினைக்கிற செபிக்கிற சார் நன்மைகளை கற்றுக் கொடுத்து ஆசீர்வதித்து சமாதானம் நடத்துது ஒன்றாவும் மையப்படுத்தும் எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுங்க. துதி கனம் மகிமை எல்லா மீட்பு எடுத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் உத்தமமுள்ள உண்மை உள்ள பரிசுத்தமுள்ள நாமத்தில் எங்களுக்கு அடிக்கப்பட்ட பிடிக்கப்பட்ட ஒவ்வொரு காயங்களிலும் முத்தமிட்டு எங்கள் ஜபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே இனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். இனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களை பரவாதாம். நமக்கு அத்தனை இயேசு கிறிஸ்துவின் விளையாடுற கிருபை பிதாவாகிய தேவனுடைய விளையாடு பெற்ற அன்பு பரிசுத்தோடு விளையாடு ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் விளையாட்டு பாதுகாப்பு நாம் ஒவ்வொருவரும் என்றும் என்றும் சதாங்காலம் என்னுடைய தங்கி தரித்து இணைத்து இருப்பதாக ஆமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதித்து அவருடைய கிருபையினாலே உன்னை காப்பாராக ஆமா.